வாவ் தமிழ் அனைவருக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வடசென்னையில் வந்து ஒரு 24 நீர்நிலைகள் இருக்குது. அதாவது அந்த 24 நீர்நிலைகளையும் வடசென்னையில் முக்கியமான நீர்நிலைகள், வடசென்னையில் நாம் அன்றாடம் கடந்து போகக்கூடிய பல இடங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. அழகாக ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளே ஒரு புகைப்படத்தை வந்து அழகாக வந்து எடுத்து, ஸோ இதுதான் நம்ம வந்து கடந்து போகிற விஷயம், கடந்து போகிற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே வந்து அது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. இந்த இளைஞர்கள் எல்லாமே கேமரா ஹேண்டில் கூட பண்ண தெரியாத இளைஞர்களுக்கு மட்டும்தான், அதாவது கேமராவே முன்னே பார்த்துருக்க மாட்டாங்க. இது ஒரு என்ஜிஓ எடுத்து நடத்திட்டு வராங்க. அந்த என்ஜிஓவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, அதன் பின்னணி என்ன, அந்த இடத்துக்கான பின்னணி என்ன, அந்த நீர்நிலைகளுக்கான பின்னணி என்ன, அதன் வாழ்வியல் என்ன, எப்படிலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வடசென்னை பற்றி வந்து ஜெனித் சென்டர் வந்து ஒரு நிறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கான ஐடியா எப்படி சார் உங்களுக்கு வந்து? ஸோ நாங்கள் வந்து இங்கே சென்னை ஆதரவு குழுன்னு சொல்லிட்டு, இந்த ஆதரவு குழு மூலமாக சேவ் 800 க்ரீக் கேம்பெயின், வடசென்னையில் இருக்கக்கூடிய 800லேருந்து பழவேற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகள் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக குறிவைக்கப்பட்டு நீர்நிலைகளை வந்து தொழிற்சாலைகளாக மாற்றக்கூடிய பணியில் வந்து அரசே இறங்கியிருந்தது. இதனால் ஏற்படக்கூடிய மாசும், இதனால் இருக்கக்கூடிய நீர்நிலை பரப்பளவு இழப்பு, அதனால் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் ரொம்ப சிவியராக அடிபட்டுருங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குற அதே நேரத்தில் எல்லா ஒரு தீமை விளைவிக்கும் செயல்கள், அதாவது குப்பை கிடங்குலேருந்து எண்ணெய் சுத்திகரிப்பாலை, இந்த சிபிசிஎலோடது எண்ணெய்ங்கிறது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள், ஆனால் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து ஒரு விஷத்தை கக்கக்கூடிய, மாசு ஏற்படுத்தக்கூடிய, வாழ்வாதாரங்களையும் நம்ம ஆரோக்கியத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு செயல். அதே போல் மின்சாரம் தேவை, ஆனால் மின் நிலையங்கள் வடசென்னையில், எண்ணெய் தேவை, எண்ணெய் சுத்திகரிப்பாலை வடசென்னையில், அந்த 34 சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அபாயகரமான தொழிற்சாலைகள் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களும் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், ஆனால் தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து வடசென்னையில் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குப்பை கிடங்கு தேவைன்னு சொல்கிறோம், அதையும் நம்ம வடசென்னையில் வைக்கிறோம். அப்போ அந்த வடசென்னையை பற்றி நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அந்த வடசென்னைக்கு ஒரு வரலாறு இருந்துச்சாக்கா, அந்த வரலாறில் ஒரு கருப்பர் நகரமாக, பிளாக் டவுனாக கூறப்பட்ட ஒரு இடம், வெள்ளக்காரங்க வந்தும்போது அந்த இடத்துல வந்து உழைக்கும் வர்க்கம் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறவங்க, குறிப்பாக அதில் வந்து நிறையா ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அந்த இடத்துல கூடியமர்ந்து, இப்போ கூட அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய அளவில் அங்கே வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எம்பிசி பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்தையே குறிவச்சு விஷம் கக்கக்கூடிய தொழிற்சாலையை வைக்கும்போது சமூக நீதி பேசக்கூடிய தமிழகத்தில் இது வந்து ஒரு சரியான செயலா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. ரெண்டாவது, இந்த வடசென்னையை பற்றி ஊடகங்கள்லேயும் சரி சினிமா துறையிலையும் சரி ஒரு விதமான ஒரு சித்தரிப்பு தான் இருக்குது. அந்த சித்தரிப்பில் படம் எடுக்கிறவங்களோட கண்ணோட்டத்தில், கதை எழுதுகிறவங்களோட கண்ணோட்டத்தில், எங்களை போல் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்டோட கண்ணோட்டத்தில் அந்த இடங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னோடய வர்ணிப்புன்னே பார்த்தீங்கனாக்கா அந்த இடம் வந்து அதிகமாக மாசு ஏற்பட்ட இடம், அந்த இடத்துல எல்லாத்தையும் குவிக்கிறாங்க இப்படின்றதான் என்னோடய வர்ணிப்பாக இருக்கு. அந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட மண்ணை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட சூழலை எப்படி பார்க்குறாங்க, அவங்க பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட கொண்டாட்டங்களை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வடசென்னை வந்து வெறும் மாசு மட்டும் கிடையாது, வெறும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இது வந்து கானா பாட்டுக்கான ஒரு தாய் மண், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான சமூகங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பெரிய அளவில் நம்ம விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏன் வெளியே வரமாட்டேங்குது? ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அவங்களோட குரலில், அவங்களோட கண்ணோட்டத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேசாததுனால, பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால, அப்போ நாங்கள் வந்து கதை சொல்கிறது நிப்பாட்டிட்டு அந்த பகுதி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக அந்த பகுதியோட பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த வடசென்னையை ரீஃப்ரேம் பண்ணி, இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரேமில் பார்க்காம ஒரு மறு ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் யார் ஃப்ரேமு, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட ஃப்ரேம், அது மூலமாக பார்க்குறதுக்கான ஒரு முயற்சி. ஓகே சார். ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இதில் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி,
அஞ்சு பேர் இந்த இந்த இதில் பயிற்சியில் வந்து ஆறு பேர் முன் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தது. அந்த ஆறு பேரில் வந்து ஒருத்தர் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர், எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காரு. பாக்கி அஞ்சு பேர் ஸ்கூலில் படிக்கிறவங்க. என் பேர் சஃபீக், பிகாம் சிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், 8-17. என் பேர் முகமது அதில், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் கார்த்திகே, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜெனித் லேர்னிங் சென்டர்ல வந்து 3 வருஷமா ஸ்டூடெண்டா இருக்கேன், 9th வந்து சேர்ந்தேன் இங்க. சோ ஜெனித் சென்டர்ல எவ்வளவு நாளா லேர்ன் பண்றேன், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்து வராங்க? நான் வந்து ஜெனித் லேர்னிங் சென்டர் இப்போ ரீசெண்டாக கொரோனா டைம்ல தான் வந்தேன். என்னோட சிஸ்டர் தான் இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு 2 இயர்ஸா. நான் இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா இங்கே ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த இதை வேலைலாம் பார்த்துருந்தாங்க. அப்போ கூட ஹெல்ப் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த லாக்டவுன் டைமில் சும்மா இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்து பசங்களுக்கும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்க நல்லாயிருக்குன்றதுனால இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற இதை முடிவு பண்ணாங்க. அதுக்கு என்னை கேட்டாங்க நீ வரியா. நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா நார்மல் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபினா எப்படின்னா இந்த வெட்டிங்கில் எடுக்கிறாங்க நார்மலாக கேப்சர் பண்ணுறாங்க அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது உள்ளே வர வரதான் தெரிஞ்சு கண்டென்ட் வேறு மக்களோட வாழ்க்கையை பற்றி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்ததுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போ தான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். முதல்ல வட சென்னையை பற்றி எடுக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து யாரோட ஐடியா, எப்படி வந்தது அது? நாங்கள் வட சென்னையில் தான் இருக்கோம், அதனால் வந்து சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப் அப்படின்ட்டு பெசன் நகரில் இருக்காங்க. அவங்க எப்படின்னா சென்னை காலநிலை மாற்றத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எப்படின்னா நார்த் சென்னை இருக்கிறதுனால முதல்ல எங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியணும்ல. சவுத் சென்னை இப்போ கிளீனாக இருக்குதுன்னு வந்து கிளீனாக தான் இருக்குது. நார்த் சென்னை வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து இப்போ பொல்யூட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் அந்த இடத்த பற்றி நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால் வந்து நார்த் சென்னை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் குரூப்பாக முடிவு பண்ணது. நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. அதில் வந்து 79 ஃபோட்டோ வந்து நம்ம எக்ஸிபிஷன்ல வந்து வைக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே அழகான போட்டோகிராஃபிஸ் தான். எந்த எத்தனை போட்டோ வந்து நீங்க எடுத்த போட்டோ வச்சாங்க, எது வந்து உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு போட்டோவா இருக்கும், அந்த தீம் பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப எமோஷனான போட்டோ எதுன்னு பாத்தீங்கன்னா அலையாத்தி காடு, அவர் சொன்னார் அதே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இறால் பிடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து இடுப்பு அளவு சேர் இருக்கும், அதை இறங்கி தான் டெய்லி அவங்க இறால் பிடிக்கணும். ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் தான் அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். சில டைம் அது கூட கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா 4 பேர் அடிக்கிறதுக்கு சமம் அதில் போய் இறால் பிடிக்கிறது. கையும் நடக்கணும், காலும் இது பண்ணணும். அது வந்து ஒரு நாள் எங்களுக்கு போயிட்டு ஒரு 2 hours தான் நாங்கள் அதில் இறங்கி ஃபோட்டோ எடுத்தோம். அதுவே எங்களுக்கு முடியல, கால் கையெல்லாம் ரொம்ப வெளி. அவங்க டெய்லி அப்போ எப்படி அதில் இறங்கி இது பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ சேரு அதெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது, சுத்தமான தண்ணியாக தான் இருந்தது. இப்போ வந்து தர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வெளியேற அந்த ஆஷ்னால அதெல்லாம் அந்த கழிவுலாம் அதில் கொட்டுறாங்க, அதனால ரொம்ப இதுவாகி இறால் வந்து ஃபுல்லாக அடிமட்ட லெவலில் அதோட எண்ணிக்கைலாம் குறைய ஆரம்பிச்சுது. நான் எனக்கு வந்து 2 போட்டோ பிடிக்கும். ஒரு ஃபோட்டோ வந்து அலையாத்தி காட்டில் ஒரு பறவை ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக சேர் இருந்தது. அந்த ஃபோட்டோ நான் வேற ஒரு பறவை எடுக்கிறதுக்கு தான் போனேன். அங்கே போயிட்டு நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன் லைட்லாம் செட் பண்ணிட்டு. அது வந்து ஒரே ஒரு செகண்டாக உட்காந்துச்சு, உட்காந்து பறந்துச்சு. அப்போ எடுத்துருந்தேன். அது வந்து ஒரு விங்ஸை திறந்துருந்து ஒரு இந்த சைடு பார்க்குற மாதிரி அது ரூத் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இருளர் கம்யூனிட்டியை சேர்ந்த அதான் அதுவும் செங்கனி மாரி அலையாத்தி கடை எடுத்தது தான். இருளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இப்போ ரீசெண்டாக வந்து அதை அதானி போர்ட் அப்படின்னு ஒன்று வரதுனால அந்த இடத்த ஃபுல்லாக அழிக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அவங்களோட தொழில் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவங்க அவர் ஒருத்தர் சிங்கிளாக வந்து அந்த தண்ணிக்குள்ளே நடந்து வந்திருப்பார். ஏன்னா அது வந்து அவரோட ஒர்க்கை குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே தான் அவங்க இறங்கி வேலை செய்யணும், அது இல்லைனா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதனால் அது எனக்கு ரொம்ப கனெக்டான ஃபோட்டோ. நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வச்சது நிறைய அலையாத்தி காடு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வச்சோம். எக்ஸிபிஷனில் வைக்காத ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் காட்டூரில் பழையர்காடு, ஏன்னா அங்கே இடம்லாம் கம்பெனியால் அழிய போகுதுன்னு சொல்லுவோம். அதனால் நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்கிற குப்பத்து ஜனங்க இருக்காங்களா அவங்கள எடுத்த ஃபோட்டோஸு. அதுக்கப்புறமா வந்து நார்த் சென்னையிலேயே பீச்லாம் இருக்குல்ல, அந்த எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்குலாம் தெரியாது பீச் ஓரமாக எதுக்கு கல் கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து அது பீச்சை ரசிக்கிறதுக்காக தான் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது அது கடல் அரிப்புக்காக அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கல்லுலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு வருங்காலத்தில் வந்து எந்த மாதிரி எதிர்காலங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே பார்த்தோம்னாக்க அதில் ஒரு பையனுக்கு ஒரு நல்ல ஒரு பத்திரிகையில்
இன்டர்னாக கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு இப்போ வந்து கூடிய சீக்கிரம் அதுலேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தானாக்கா அவனுக்கு அனுபவமும் அனுபவம் ஒரு பக்கம், வீட்டுக்கு பணமும் கிடைக்கும். மாணவர்கள் அவங்க எடுத்த ஃபோட்டோவை பார்த்துருக்கு எல்லாமே புதுசுன்னு சொன்னீங்க. மாணவர்கள் எல்லாமே புதுசு பயிற்சி எடுத்த மாணவர்கள் சொன்னீங்க. அவங்க எடுத்த அந்த புகைப்படத்தை பார்த்துருக்கு எந்த அளவு மகிழ்ச்சி இருந்தாங்க, அந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் சார், அவங்க பார்த்துட்டு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாங்க? ஸோ முதல் நாள் கதை சொல்கிறேன் நான். இது அமெத்திஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பணக்காரங்கள் போகக்கூடிய ஒரு இடம், ரொம்ப ஹைஃபை இடம் அது. இந்த எக்ஸிபிஷன் அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் நம்ம பழனிக்குமார் தோழரோட ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அவர் சொன்னார் இந்த எக்ஸிபிஷன் பார்க்க வேண்டிய போக வேண்டிய இடம் அது, நம்ம வந்து மேடைகள் சமம்னு சொல்லும்போது அந்த மேடைக்குள்ளே நம்ம பசங்களோட எக்ஸிபிஷன் வரணும் அப்படின்றது. அந்த மேடைக்குள்ள அந்த 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 இடத்துக்குள்ளே வரத்துக்கே சில பேர் பயப்படுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம். அதுக்குள்ளே மொதல் பூந்தாச்சு. ரெண்டாவது மொதல் நாள் நாங்கள் எக்ஸிபிஷன் செட் பண்ணுறோம், செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாட்ச்மேன் உள்ளே வராரு, வந்து பார்த்து எங்கள் பசங்க எடுத்த படம் இது, எங்கள் ஊர் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்ணாரப்பேட்டை. ஓகே. அந்த வாட்ச்மேன் உள்ளுக்குள்ளே நடந்திருக்க எந்த எக்ஸிபிஷனும் பார்த்து கிடையாது. மூணு நாள் எக்ஸிபிஷன் நடந்துச்சு, தினம் காலையில் அவர் வந்து எக்ஸிபிஷனை பார்ப்பார், பார்த்துட்டு மற்றவர்கள்ட்ட வந்து சொல்லுவார் இது எங்கள் ஊர் படம், எங்கள் பிள்ளைகள் எடுத்த படம். ஸோ அதில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுருக்கிறது நான் பார்த்தேன். இன்னொன்று வந்தவங்க அதை பார்க்கும்போது ஓ வட சென்னை இப்படியா சொல்லிட்டு கானாமுத்து வந்திருந்தார். ஓகே. கானாமுத்து அங்கே வந்துட்டு அவர் வந்து எங்கே நம்ம புளியந்தோப்பு பக்கம். ஸோ அவருக்கு அங்கே வந்து எனக்கு எனக்கு இவ்வளோ நல்லா தெரிஞ்ச இடம், இது நான் எடுத்த ஃபோட்டோவாக இருந்துக்கலாம், அது நான் எடுத்துக்க ஃபோட்டோவாக இருந்துக்கலாம், ஆனால் இவ்வளோ இடங்களை இப்படியும் பார்க்கலாமான்றது எனக்கு தெரியாது, நம்ம ஊருக்குள்ளே இந்த அழகா அப்படின்ற ஒரு விஷயம். வடச்சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு மாற்றம், வெளிலேருந்து வந்தவங்க ஓஹோ கூவத்தை தாண்டி இவ்வளோ விஷயம் இருக்குதா, சென்னைக்குள்ளே இவ்வளோ விவசாயமா, இந்த இடத்துல அலையாத்தி காடுனா இந்த அழகா அப்படின்ற விஷயத்தை வந்து அது கொண்டு வந்துச்சு. அது கொண்டு எம்ஆர்எஃப் கம்பெனியில் ஒரு நண்பர் ஒருத்தர் நண்பர் கிடையாது அப்போ தான் சந்திக்கிறேன் அவரை. அவர் அதை பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து திருவொட்டியூர் தான், திருவொட்டியூர்னாக்க நான் இங்கே தென்சென்னை எம்ஆர்எஃப் கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர் இப்போ இருக்கார், தினமும் போயிட்டுருக்கேன் கடந்த 25 வருஷமா, நான் இதை எதையுமே பார்த்து கிடையாது, நான் போகிற ரோட்டில் தான் இந்த பசங்க எடுத்திருக்காங்க ஃபோட்டோ, ஒன்று கூட நான் பார்த்து கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது, என் கண்ணில் வேறு மாதிரி ஒரு கண்ணாடி இருந்திருது, நான் இது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு முறை நாங்கள் கூட்டு போனோம். இப்போ நீங்கள் இந்த லென்ஸை வச்சு பாருங்கள், சமூக நீதி லென்ஸை வச்சு பாருங்கள், சூழல் சம்மந்தமான லென்ஸை வச்சு பாருங்கள், மாசுங்கிற லென்ஸை வச்சு பாருங்கள், அழகுன்ற லென்ஸை வச்சு பாருங்கள் அப்படின்னு விதவிதமான லென்ஸை நம்ம போடும்போது அதே இடம் மாறுது. என்னங்க ரொம்பவே அழகாக அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யார் எடுத்தா அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க, அதன் பின்னணி என்ன, அந்த இடத்திற்கான வாழ்வியல் என்ன அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக அந்த பசங்களும் நம்ம என்ஜிஓ டீமும் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு நம்ம வடசென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பகுதிகளை வந்து அசுத்தப்படுத்தாமல் நம்ம பாதுகாத்துட்டு வருவோம் அப்படின்றது தான் இது ஒரு கான்செப்ட். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.